ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். லிவர்பூல் அணியின் பேரை கேட்டாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ரெட் கலர் ஜெர்சி, யூ வில் நெவர் வாக் அலோன் ஆந்தம். லிவர்பூல் ரசிகர்கள் மட்டும் இல்லாம அனைத்து கால்பந்து ரசிகர்களும் ஆச்சரியப்பட்ட மிரக்கிள் ஆஃப் இஸ்தான்புல். ஆனா இவை அனைத்துக்கும் இணையா லிவர்பூல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு தனி மனிதனின் சாம்ராஜ்யம் இருந்துச்சுன்னா, மிட்ஃபீல்டு பிளேயரா இருந்தாலும் எதிரணி டிஃபெண்டர்ஸுக்கும் கோல் கீப்பருக்கும் சிம்ம சொப்பனமா இருந்த, தனது கடைசி கால்பந்து கரியர் வரைக்கும் ஹேட்டர்ஸ் சுத்தமா இல்லாத, தனது அபாரமான கோல் ஸ்கோரிங் திறமையாலும் லாங் ரேஞ்ச் கோல்ஸ் மூலம் ரசிகர்களை ஈர்த்த லிவர்பூல் அணியின் ஒரே ஒரு ராஜா ஸ்டீவன் ஜெரார்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஆடுகளம் சேனல்ல இருக்கிற பல பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மற்றும் பிளேயர்ஸோட பயோகிராஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிவர்பூல் இவர்டன் அணிகளுக்கிடையில் வெளிப்படையா பெரிய அளவு ரைவல்ரி அறியப்படலைனாலும், இரு அணிகளுக்கிடையிலுமான போட்டியில் மெர்சிசைட் டெர்பி உண்டு. இதனால இவர்டன் அணிக்கு எதிரான போட்டியில் வெல்வது கௌரவமான விஷயம். 2012 இவர்டன் அணிக்கு எதிரான போட்டியில் தனி ஆளா ஹாட்ரிக் அடிச்சு 3-0 இவர்டன் அணியை வீழ்த்தி, 1935 பிறகு லிவர்பூல் அணியின் ஆன்ஃபீல்ட்ல மெர்சிசைட் டெர்பியில் ஹாட்ரிக் அடித்த முதல் வீரர் என்னும் சாதனை படைச்சிருந்தார் ஜெரார்ட். May 30, 1980 பிறந்த ஸ்டீவன் ஜெரார்ட் பிறக்கும் போதே கால்களில் குறைபாடோட தான் பிறந்தாரு. கிளப் ஃபுட் எனப்படும் குறைபாடுடன் பிறந்த ஜெரார்டுக்கு கால்களை தரையில் ஊன்றி நடக்க முடியாத நிலைமை. சரியான நேரத்தில் இவரது பெற்றோர் வழங்கிய முறையான ட்ரீட்மெண்ட் மூலம்தான் இந்த குறைபாடிலிருந்து மீண்டு வந்தாரு. கால்பந்து ஆடும்போது சிறு வயதிலேயே பல காயங்களை சந்தித்த ஜெரார்ட் ஒருமுறை காலின் கட்டை விரலை வெட்ட வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டாரு. 9வது வயதில் தனது நண்பர்களுடன் பார்க்ல ஃபுட்பால் ஆடும்போது புதரில் சிக்கிய கால்பந்து காலால் எட்டி மிதிக்க ஃபுட்பாலோட சேர்த்து புதரின் இடையில் இருந்த கிராஸ் ஃபோர்க்கையும் கிக் பண்ணிட்டாரு. பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெரார்டுக்கு டாக்டர்ஸ் கொடுத்த அதிர்ச்சி, காலின் கட்டை விரலை வெட்டியே ஆகணும், இது வாழ்நாள் முழுவதும் குறைபாடாவே இருக்கும்னு தெரிவிச்சாங்க. டாக்டர்ஸோட கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஒரு வாரம் முழு ட்ரீட்மெண்டோட அதிர்ஷ்டவசமா கால் விரலை கட் பண்ணாமலே குணமாயிட்டாரு. தனது வாழ்க்கையில் மட்டும் இல்லாம கால்பந்து களத்திலும் தோல்வியில் இருக்கும் தனது அணியை கடைசி நேர வரைக்கும் போராடி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற பல சம்பவங்கள் உண்டு. வெஸ்ட்ஹாம் அணிக்கு எதிரான 2006 எஃப்ஏ கப் இறுதி போட்டியில் 2-0 லிவர்பூல் அணி பின்தங்கி இருக்கும் போது, லிவர்பூல் அணிக்காக டிஜிபிரில் சீசே ஒரு கோல் அடித்து சற்று ஆறுதலை உருவாக்கியிருந்தார். 2வது பாதியில் விஸ்வரூபம் எடுத்த ஸ்டீவன் ஜெரார்ட் தனது அணிக்காக ஒரு கோல் அடித்து ஸ்கோரை லெவல் பண்ணதும் விறுவிறுப்பு இன்னும் அதிகரிச்சது. போட்டி முடிய இன்னும் 10 நிமிடங்களே மீதம் இருக்கும் போது வெஸ்ட்ஹாம் அணியினர் மேலும் ஒரு கோல் அடித்து லீட் எடுத்ததும் லிவர்பூல் வீரர்கள் ரொம்பவே குழம்பித்தான் போனாங்க. தனது அணி தோல்வியை நோக்கி நகர்ந்தாலும் அணியில் ஸ்டீவன் ஜெரார்ட் இருக்கிறதா இருந்தா எந்த நேரத்திலும் ஆச்சரியங்களை வழங்கும் தகுதி படைத்தவர் என்று கருதப்பட்ட ஸ்டீவன் ஜெரார்ட் இன்ஜுரி டைம்ல 35 தூரத்தில் இருந்து அடித்த அபாரமான கோல் மூலம் ஸ்கோரை மறுபடியும் லெவல் பண்ணாரு. பெனால்டி ஷூட் அவுட்ல எஃப்ஏ கப் வென்ற லிவர்பூல் அணியில் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வென்றது ஸ்டீவன் ஜெரார்ட். சிறு வயது முதல் தன்னுடன் இணைந்து கால்பந்து ஆடி வந்த தனது கசின் பிரதர் 1989 லிவர்பூல் மற்றும் நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் அணிகளுக்கிடையிலான எஃப்ஏ கப் செமிஃபைனல் போட்டியில் கூட்ட நெரிசல் காரணமா 97 உயிரிழந்த ஹில்ஸ்போரோ டிசாஸ்டர் எனப்படும் சம்பவத்தில் தனது கசின் பிரதரும் இறந்தபோது மனதளவில் தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும், அவனுக்காக அவனது பெற்றோரின் கால்பந்து கனவை நிறைவேற்றுவதற்காக தான் ஒரு வெற்றிகரமான கால்பந்து வீரனா உருவாகணும்ன்ற எண்ணம் தனது அடி மனதில் ஆழமா பதிஞ்சதா ஸ்டீவன் ஜெரார்ட் பிற்காலத்தில் தெரிவிச்சாரு. தனது நண்பர்களுடன் தெருவோரமா கால்பந்து ஆடிக்கிட்டு இருக்கும் போது லிவர்பூல் அணியின் பார்வையில் பட தங்களது யூத் அகாடமியில் ஜெரார்ட இணைச்சாங்க. அன்று முதல் லிவர்பூல் அணியில் அடுத்தடுத்த இடத்திற்கு முன்னேறிய ஸ்டீவன் ஜெரார்ட் தனது 17வது வயதில் சீனியர் டீம்ல இடம் பிடிச்சதோட அடுத்த ஒரு ஆண்டு காலத்திலேயே லிவர்பூல் அணியில் தவிர்க்க
முடியாத மிட்ஃபீல்டு பிளேயரா மாறியிருந்தார். லிவர்பூல் அணியில் எத்தனை நட்சத்திர வீரர்கள் வந்து போனாலும் கால் நூற்றாண்டு காலம் அணியின் அனைத்து ஏற்ற இறக்கங்களிலும் அணியுடனேயே இருந்த ஸ்டீவன் ஜெராடுக்குன்னு லிவர்பூல் அணியில் தனி இடம் என்றுமே உண்டு. 2005 இஸ்தான்புல் நகரில் நடைபெற்ற ஏசி மிலன் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியை லிவர்பூல் அணி வென்றது இன்று வரைக்கும் ஒரு கனவு மாதிரியே பல லிவர்பூல் ரசிகர்களின் மனதிலும் ஆழமா பதிஞ்சிருக்கு. அசாத்திய திறமை கொண்ட பலம் வாய்ந்த பல நட்சத்திர வீரர்கள் அடங்கிய ஏசி மிலன் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் முதல் பாதியில் 3-0 லிவர்பூல் அணி பின்தங்கி இருந்த போது ரசிகர்களின் ஆரவாரத்தாலும் யூ வில் நெவர் வாக் அலோன் என்ற பாடல் ஒலியாலும் லிவர்பூல் அணியின் வெற்றிக்கான முதல் கோல் பதிவு செய்தது கதாநாயகன் ஜெரார்ட். அடுத்த 6 நிமிடத்திற்குள் மேலும் 2 கோல் அடித்து 3-3 ஸ்கோர் லெவல் பண்ணதோட பெனால்டி ஷூட் அவுட்ல ஏசி மிலன் அணியை 3-2 வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றாங்க ஜெரார்ட் தலைமையிலான லிவர்பூல் அணி. இது குறித்து டீடைல்டான ஒரு வீடியோ நமது ஆடுகளம் சேனல்லேயே ரசிகர்களால் மீண்டு வந்த லிவர்பூல் என்னும் பெயர்ல இருக்கு. இந்த வீடியோவோட லிங்க் மேல நோட்டிபிகேஷன்ல வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிவர்பூல் அணியில் ஜெரார்ட் திறமையை கண்டு வியந்த பல அணிகளும் பல கோச்சஸும் ஜெரார்ட் டிரான்ஸ்பருக்கான முயற்சியில் இறங்கியிருந்தாங்க. ஓரளவுக்கு சுமாரான டீமாயிருந்த எஃப்சி போர்ட்டோ அணியை சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை வெல்லும் அளவிற்கு வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற ஹெட் கோச் ஜோசே மொரினியோ மட்டுமே 6 முறை ஜெரார்ட் டிரான்ஸ்பருக்கான முயற்சியில் இறங்கியிருந்தார். லிவர்பூல் அணியில் இருக்கிறதுனாலேயே ஜெரார்டின் திறமைக்கான பலன் கிடைக்கலேனும் வெற்றிகரமா மாற்றக்கூடிய தனது கால்பந்து கரியரை லிவர்பூல் அணியிலேயே தொலைப்பதா பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது. லிவர்பூல் அணியிலிருந்து வெளியேறி வேறு அணியில் ஜெரார்ட் இணைவதாக இருந்தால் மேலும் பல வெற்றிகளையும் கோப்பைகளையும் வெல்லலாம்னும் தனிப்பட்ட முறையில் பேலண்டோர் வெல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதா வெளிப்படையான கருத்துக்கள் பரவி இருந்தது. சாம்பியன்ஸ் லீக், எஃப்ஏ கப் உட்பட ஒரு அணிக்கு தேவையான அனைத்து கோப்பைகளும் வென்றிருந்தாலும் இத்தனை ஆண்டுகளா லிவர்பூல் அணியின் ஸ்டார் பிளேயராயிருக்கும் ஜெரார்டால ஒரு பிரீமியர் லீக் கோப்பை கூட வெல்ல முடியலன்னு விமர்சனங்கள் எழுந்திருந்தது. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஸ்டீவன் ஜெரார்ட் வெற்றி கோப்பைகளின் மீது இருக்கும் தனிப்பட்ட மோகம் காரணமா மட்டுமே தனது சொந்த அணியிலிருந்து வெளியேறி வேறு அணியில் இணைவதை விட சின்ன வெற்றிகளாய் இருந்தாலும் அணியின் ஏற்ற இறக்கங்களில் ஆத்ம திருப்தியோட அணியில் தொடர்வது எவ்வளவோ மேலுன்னு தெரிவிச்சிருந்தார். 2004 ஆர்சனல் அணி பிரீமியர் லீக் சாம்பியன் பட்டம் வென்றபோது ஆர்சனலை விடவும் 30 பாயிண்ட்ஸ் பின்தங்கி இருந்த லிவர்பூல் அணி கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சியை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. சர் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்ததும் அணியின் எழுச்சி ஒரு பக்கம்னா ரஷ்ய பணக்காரர் ரோமன் அப்ரமோவிச் கைவசம் வந்த செல்சி அணியின் வளர்ச்சியும் லிவர்பூல் அணியை பின்னுக்கு தள்ளியது. செல்சி அணிக்கு புதிய ஹெட் கோச்சா பதவியேற்றிருந்த ஜோசே மொரினியோ, ட்ரோக்பா, லாம்பார்ட் மற்றும் டெரி அடங்கிய செல்சி அணியை மேலும் பலப்படுத்துவதற்காக டார்கெட் பண்ண ஒரே வீரர் ஸ்டீவன் ஜெரார்ட். ஸ்டீவன் ஜெரார்டுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவடைந்து செல்சி அணியில் இணையப் போவதா செய்திகள் வெளியானதுமே ஒரு தரப்பு லிவர்பூல் ரசிகர்கள் தங்களது எதிர்ப்பையும் வருத்தத்தையும் தெரிவித்ததோட மறுதரப்பு ரசிகர்கள் ஜெரார்டின் லிவர்பூல் ஜெர்சிய ஆன்ஃபீல்ட் நகரின் பொது இடங்களில் தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. அன்றைய தினம் தனது அபார்ட்மெண்ட் பால்கனியை திறந்து பார்த்த ஜெரார்டின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. தன்னை காண குழுமையிருந்த லிவர்பூல் ரசிகர்கள் தனது பெயரை சொல்லி முழக்கமிட்டதோட கூட்டத்தில் ஒரு சிறுவன் அழுத முகத்தோட கண்ணீர் நிறைந்த கண்களோட தனது ஜெரார்ட் என்னும் பெயர் பதிக்கப்பட்ட ஜெர்சியை காட்டிய போது தானும் தனது சிறு வயதில் லிவர்பூல் அணியின் ஜெர்சியோடு இருப்பது போன்றே உணர்ந்தார். தனது 8 வயது முதல் 24 மணி நேரமும் லிவர்பூல் அணியின் ஜெர்சி அணிந்து வலம் வந்த ஜெரார்ட் லிவர்பூல் அணி மற்றும் அதன் ஜெர்சியின் மதிப்பை உணர்ந்ததோட தான் ஆன்ஃபீல்ட் நகர் விட்டு எந்த அணி செல்லும் எண்ணம் இல்லைன்னு செல்சி அணியின் டிரான்ஸ்பர் ரிஜெக்ட் பண்ணாரு. லிவர்பூல் அணியை எதிர்த்து ஒருபோதும் ஆடப்போவதில்லைன்னு எனது நரம்புகளை வெட்டினால் வெளிவருவது லிவர்பூல் அணியின் சிவப்பு ரத்தம்னு தெரிவிச்சாரு. பிற்காலத்தில் அளித்த பேட்டியில் தான் இறக்கும் போது தன்னை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லாமல் தனது சொந்த வீடான ஆன்ஃபீல்ட் ஸ்டேடியத்துக்கு எடுத்து வரணும்னு இதுவே தனது கடைசி ஆசைன்னு தெரிவிச்சிருந்தாரு. லிவர்பூல் அணியின் பல வெற்றி தோல்விகளுக்கும் சந்தித்த
அனைத்து ஏற்ற இறக்கங்களிலும் லிவர்பூல் அணியில் அனைத்து கால விசுவாசியாயிருந்த ஸ்டீவன் ஜெரார்ட் 2015 லிவர்பூல் அணியிலிருந்து வெளியேறும் போது லிவர்பூல் ரசிகர்கள் ஜெரார்டுக்கு அனுப்பிய செய்தி, தேங்க்யூ, வேர் எவர் யூ கோ யூ வில் நெவர் வாக் அலோன் ஜெரார்ட்.